தம்பி உதயநிதி அவர்கிட்ட அப்படி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மக்கள் கேட்குறாங்க, இந்த டாஸ்மார்க்க மூடுங்க, டாஸ்மார்க்க மூடுங்க. எது டாஸ்மார்க்க மூடணுமா? 2016 கலைஞர் ஓட்டு போட்டியில போட்டிருந்தா மூடியிருப்பிய, அதே தானே கதை தானே நீட்டுக்குன்னு சொல்றீங்க. நாங்கள் வந்தால் நீட்டை நிறுத்தி பெறுவோம், நீட்டை நீக்கி பெறுவோம். இப்பவும் இந்த தேர்தல் 5 வருஷம் கழிச்சு நாங்கள் வந்தால் நீட்டை நீக்கி பெறுவோம். வந்தபோது என் நீக்கல. அப்ப 2016 கலைஞருக்கு ஓட்டு போடலையாம், அதனால இப்ப மதக்கடைய மூடலையாம். அப்ப நீங்க நாட்டுக்கானவர், நாட்டு மக்களின் நலனுக்கானவர் இல்ல, வெறும் ஓட்டுக்கானவர். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. கருணாநிதி தோற்றது டாஸ்மார்க்கம் மூடாதனால, இவர்கள் ஓட்டு போடாதனால போட்டார்கள். அதனாலதான் உங்க அப்பா எதிர்கட்சி ஆனாரு, எதிர்கட்சி தலைவன் ஆனாரு. நல்லா கவனிச்சுக்கணும், ஓட்டு போட்டார்கள். உங்களுக்கும் உங்க தாத்தா கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் வித்தியாசம் 1.1 விழுக்காடு, வெறும் 1.1 விழுக்காடு. அந்த 1.1 விழுக்காடு யார்கிட்ட இருந்தது தெரியுமா? எங்கிட்ட. தோக்கடிச்சது நானும் என் கட்சி பிள்ளைகளும், நாம் தமிழர் தம்பி தங்கைகளும், நாங்க தோக்கடிச்சோம். இப்ப நீங்க பதவியில் இருக்கிறீங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடியன் தான், அடியன் தான். அம்மையார் துர்கா அவர்கள் கோயில் கோயிலாக கும்பிட்டார்கள். இல்ல இல்ல, மோடி ஐயாவும் நானும் சேர்ந்துதான் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் வச்சிருக்கான். எப்படி தெரியுமில்ல? சீமானுக்கு போட்டாத மோடி வந்துருவார், சீமானுக்கு போட்டுருவார் மோடி வந்துவார் என்று அடிச்ச குடுகுடுப்பையில பல பேர் பயந்துகிட்டு எனக்கு போடல. இந்த மோடி பூச்சாண்டி, மோடி பூச்சாண்டியை காட்டிய மக்களை அச்சுறுத்தி கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கை பெற்று கொஞ்சம் உயர்ந்த மீதி நான் 32 லட்சம் ஓட்டு, 7 விழுக்காடு. ஐயா எடப்பாடிக்கும் உங்க அப்பாவுக்கு இருக்கிற இடையில இருக்கிறது 3 விழுக்காடு, நான் 7 விழுக்காடு வச்சிருக்கேன். அது காரணம் யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமிங்க பெரும் அறிவு மேதை. இன்னைக்கு எடுத்தவொடனே எங்க அண்ணன் கிருஷ்ணசாமியோட கையெழுத்து போடுற அவரு, யாரும் இல்லாத போது அம்மையார் பிரேமலதாவை கூட கூட்டிட்டு தெரியுற இவரு. நான் சொன்னேன், நீங்க விட்டுறாதிய தேமுதிகவை விட்டுறாதிய தயவு செய்து சேர்த்துக்கிறீங்க, அண்ணன் கிருஷ்ணசாமியை விட்டுறாதிய தயவு செய்து சேர்த்துக்கிறீங்க, அண்ணன் சரத்குமாரை விட்டுறாதிய தயவு செய்து சேர்த்துக்கிறங்க. மெதப்புல பதவியில் இருக்கிற திமிரில் விட்டுட்டு இப்ப கூட்டணிக்கு கூட்ட ஆள் இல்லை. யாரை நிராகரித்தாரோ அவர்கள் 2 பேரை மட்டும் கூட சேர்த்துருக்காரு கூட்டணியில். நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க. இப்ப அந்த பதவிக்கு கொண்டு வந்தது யார்? 7 விழுக்காடு வச்சிருக்கிற நான் உங்களை முதலமைச்சராக்கி இருக்கேன். இப்ப முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் இனி எப்பவும் முதலமைச்சராக முடியாது, அதுக்கு நாங்க தான் காரணம். உங்க அப்பா 2008-2009 என் இனத்துக்கு செஞ்ச துரோகம், 2010 2008-2009 முழுக்க பாதி முழு நாளும் நான் சிறையிலே இருந்துட்டேன். பிறகு வெளியில வந்து ஒரு சபதம் எடுத்தேன். 2010 மதுரையில் மே 18 எந்த இடத்துல என் இனம் செத்துச்சுனானோ அன்னைக்கு ஆரம்பிச்சேன். எவ்விடத்தை யாம் விழுந்தோம் என்று கருதி நீரோ உலகத்தீரே, அவ்விடத்தை யாம் எழுந்தோம் என்று காட்டுவதற்காக அன்னைக்கு அந்த மேடையில் நான் பேசின பேச்சை கேட்டு பாருங்க இருக்கும். எந்த பதவிக்காக என் இனச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ ஐயா கருணாநிதி அவர்களே, இனி உங்க வாழ்நாளில் ஒரு நாள் கூட அந்த நாற்காலியில் நான் உட்கார விட மாட்டேன். இந்த பதவியை நீங்கள் சாகிற வரை உங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன். அதே மாதிரி சாதித்து காட்டிய மகன் நான். காரணம் சத்தியத்தின் மகன்.